இது எங்கள் கிட்டே இருக்கிறது வந்து மெக்சிகோவோட லில்லி பூ, மெக்சிகோ வாட்டர் லில்லி. இது வந்து இதெல்லாமே காஞ்சு உதிர்ந்தது தான். அதுலேருந்து அது அழுகி போச்சுன்னா இதுலேருந்து வேர் வரும். இங்கே பாருங்கள், அதுலேருந்து வேர் வந்து லீஃப் வந்துருக்கு பாருங்கள். நாங்கள் ஒரே ஒரு காம்பு தான் வச்சுருந்தோம், இப்படி வந்துருக்கு. உள்ளெல்லாம் முகம் மட்டும் விட்டுருக்கு பாருங்கள், தெரியல. உள்ளே வந்து மஞ்சள் கலரில் ஆம்லேட் ஆட்டம் இருக்குது பாருங்கள். இதோட சூரியன் லவர் கூட சொல்லுவாங்க, ஏன்னா அது வந்து 9:00 சூரியன் வந்துடுங்க. 9:00 சூரியன் வந்தோடனே இது வந்து ப்ளூமிங் ஆகிடும். அதுக்கப்புறம் 5:00 வந்து இது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் லீஃப் டு லீஃப் கூட வரும். இந்த குழியாக இருக்கிற இடத்துக்கு நம்ம எடுத்து பிச்சு போட்டோம்னாலே அதுவும் வரும். இல்லாட்டி இந்த பூ வந்து அழுகி போச்சுன்னா இது பாருங்கள். இது எங்களுக்கு வந்து இந்த பூ வந்து 3rd day அதெல்லாம் சாஞ்சிச்சு. இது மொட்டை இது இது அழுகினோடனே நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டோம்னா அதுலேருந்து வேர் வந்துடும். இங்கே பாருங்கள், இது அழுகின பூ தான், இதுலேருந்து வேர் வந்திருக்கு. இதுலேருந்து நம்ம மண்ணை பொதிச்சு விட்டோம்னா, மண்ணை பொதிச்சு வச்சுட்டோம்னா இது வந்து க்ரோத் ஆகிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மொக்கு விட்டுருக்கு, உள்ளே வந்து ஒரு மொக்கு வளர்ந்துட்டுருக்கு. நாளைக்கு வந்து இது பூக்கும். இது இப்படி தான் வந்துட்டு இருக்குது. மெக்சிகன் வாட்டர் லில்லி மட்டும்தான் அந்த மாதிரி காம்பிலேருந்து வரும். மற்ற லில்லியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழங்கு தான் வைக்கணும். இந்த கலர் பார்த்திங்கன்னா அது இது வந்து 2வது நாள், அதனால தான் கலர் தெரியல. ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த அவ்வளோ பர்பிள் கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபிஷ்ஷெல்லாம் பாருங்கள். இந்த ஃபிஷ் கட் பீஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டப்பு பார்த்திங்கன்னா 100 rupees தான். இது கூட நாங்கள் வந்து இங்கே பாட்டு செடி குட்டி பாட்டில் வைப்போம்ல அந்த பாட் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே வந்து களிமண்ணும் செம்மண்ணும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் இந்த பாட் உள்ளே வச்சுருக்கோன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணும். மண்ணை ஃபுல்லாக போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ண முடியாது, வாட்டர் வந்து மாற்ற முடியாது. நாங்கள் 15 times வந்து நாங்கள் வாட்டர் மாற்றிடுவோம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி இருக்க அந்த வேஸ்டேஜ் ஆன தண்ணியெல்லாம் நாங்கள் வந்து எல்லா செடிக்கும் எடுத்து ஊற்றிடுவோம். ஏன்னா நான் இந்த தண்ணி வந்து மீன் கசிவு தண்ணி, அது வந்து NPK இருக்குது. அதனால அது வந்து செடி வந்து சூப்பராக வளரும். அதுக்காக நாங்கள் வந்து இந்த பாருங்கள், இது வந்து கை வச்சாலே நெயில்ஸ் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள் வந்து கடிக்குது. கட் பீஸ் நாங்கள் 2-4 தான் வளர்த்தோம் சொன்ன மாதிரி. அது வந்து குட்டி போட்டு குட்டி போட்டு எவ்வளோ அண்ணா வந்திருக்கு, கொஞ்சம் 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 இருக்குது, ஃபுல்லாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ளவர் வந்து அழுகி போச்சுன்னா நீங்கள் பாசம் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, அது மெயினாக. எங்கள் கிட்டே கட் பீஸு ஃபிஷ் இருக்கிறதுனால அது லாவா வர்றதில்லை. இந்த மாதிரி வேர் இருக்கலையே, அது வந்து அழுகி போன ஒரு பூ தான் பாருங்கள். அதுலேருந்து மண்ணில் பட்டு பட்டு அது வந்து வந்துடும். அப்புறம் லீஃப் டு லீஃபு மாதிரி தான், லீஃப் வந்து அழுகி காஞ்சி போச்சுன்னா அது வந்து அதுலேருந்து கூட வேர் வந்து வந்துடும், அது செடி வந்துடும், அவ்வளோ அழகாக வரும். எங்ககிட்ட 4-3 இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சதுனால எங்களால் எடுக்க முடியல, வீடியோ எடுத்து ஷூட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் வெயில் அடிச்சிச்சு, அதனால தான் நாங்கள் இன்றைக்கி ஷூட் பண்ணியிருக்கோம். 2 பூ போட்டிருக்கு. இது வந்து நாளைக்கு அழுகிடும். இது வந்து பாருங்கள், இது நான் மொட்டை இப்படி தான் வரும், உள்ளேருந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ட்ரெடிஷ்னல் மெடிஷன் கூட சொல்லுவாங்க. இந்த பூ இருக்கலை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செம்ம மெடிசனு. ஏன்னா இது கவுட்டு, ஓப்பன் ஒன்ஸு, கேன்சர், ஸ்ப்ரெயின்ஸு, கிட்னி ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அவ்வளோ மெடிசன் பர்பஸ் கூட இது. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்களும் வாங்கி வைங்க இந்த பிளான்ட்டு. காஸ்ட்டெல்லாம் அவ்வளோக்கும் ஒன்றும் இல்லை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் NPK உரம் இது வந்து போடலாம். என்னென்னா நீங்கள் வந்து NPK உரத்தை துணியில் கட்டி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு தேவையானப்போ அது வந்து சட் பண்ணிக்கும். துணியில் கட்டி மண்ணுக்குள்ளே புதச்சி வைக்கணும். ஒரு ஸ்பூன் உரம் தான் NPK தான் சேர்த்துக்கணும். அதுக்கு மேலே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து அழுகி போயிடும். அப்போ தான் அந்த செடி வந்து அது சக் பண்ணிக்கும். நீங்கள் துணியில் வச்சு புதச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து அதுவே சக் பண்ணிக்கும். உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஃபுல்லாக லீஃப் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். காலையில் 9:00 பூத்து 5:00 க்ளோஸ் ஆகிடும். 3 days இருக்கும். 4th day வந்து அதோட ஸ்டெம்மில் இருக்க சக்தியெல்லாம் குறைஞ்சி அது வந்து எப்படி ஆகிடும் பாருங்கள், சாஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் இங்கே உள்ளதாக காஞ்சிடுச்சு பாருங்கள். இது வந்து நாளைக்கு வந்து பூக்காது. நாளைக்கு பூக்காத போது நம்ம தண்ணிக்குள்ளே விட்டுட்டோம்னா அது வந்து நாங்கள் இப்படி விட்டுருக்கோம் பாருங்கள். இது வந்து முந்தா நேரத்துக்கு போட்டது, அதுவே தண்ணிக்குள்ளே சாஞ்சிடுச்சு. இதுலேருந்து வேர் வரும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழுகி போயிருக்கு இல்லையா அதுலேருந்து வேர் வரும் பாருங்கள். இதில் மொட்டு விட்டுருக்கு. 15 days கண்டிப்பாக வாட்டர் மாற்றணும். இதுவும் அழிய இதுவும் நதி தான் விழுந்துருக்கு பார்த்தீங்களா, அது அழுகிய போகலைங்க. அழுகிய போனோடனே வேர் வரும்.
இதுக்கு இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டெம்மை மட்டும் உடச்சிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துலேருந்து வேர் உருவாகி செடி வரும். அதுக்கப்புறம் பூ நான் சொன்ன மாதிரி அழுகி போய் அதுலேருந்து வரும், அப்புறம் வேர்லேருந்தும் செடி வரும். அதுதான் இதோட மூணு மெத்தட். இதில் இப்படி வந்து செடி வைக்கலாம். நீங்களும் மறக்காமல் மாடியில் வாங்கி வைங்க, கண்டிப்பாக கம்பல்சரி உங்களுக்கு வந்து வெயில் தான் வெயில் தான் வேணும். வெயில் இருந்தால் தான் வந்து நல்லா எங்களுக்கு 3 hours தான் வரும். 3 hours வர்றதுனால தான் அவ்வளோக்கா கூப்பிடுவேன். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க நினைப்பேன். எல்லோரும் மறக்காமல் வாங்கி மாடியில் வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய சின்ன சஜஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்து அதிகமாகிட்டே இருக்குது, அதோட அவேர்னஸும் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்களே பார்க்குறீங்க, நியூஸில் டெத் எவ்வளோ ஆகிட்டே இருக்குது. இந்த டெல்லியிலலாம் புரிதலுக்கு கூட இடமே இல்லையாமா. அதனால நம்ம வந்து நம்மளுக்காக நம்ம தான் இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருங்க எல்லாருமே. இப்போ என்னோட அந்த பொண்ணு மறுபடியும் மறுபடியும் இதே சொல்லிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. நம்மளுக்காக தான் நம்ம வந்து சேஃபாக இருக்கணும். க்ளவுஸ் கண்டிப்பாக போடுங்க, மாஸ்க் போடுங்க, கையில் சானிடைசர் வைங்க. மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க மட்டும்தான் க்ளவுஸ் போட முடியும். அதனால நீங்கள் வந்து 1 hour வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து நம்மளுக்காக தான் சேஃபாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் வந்து அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு கேர்ஃபுல்லாக இருங்க. இதுதான் என்னோடய சின்ன சஜஷன். ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அதோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து லோட்டஸ் பற்றி சொல்கிறேன். பாய்.